இருந்தார்கள். தமிழகத்திலே ஒரு அகதிகள் கூட கிடையாது. இன்றைக்கு 1.5 லட்சம் அகதிகள். மாகாண கவுன்சிலுடைய முதல்வராக இருந்த வரதராஜ பெருமாள் லட்சத்தீவில் அகதிகளாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். தமிழர்களை இன்றைக்கு சுட்டுக் கொள்ளக்கூடிய வந்த ஒரு நிலையில் கேட்பதற்கு அங்கே நாதி இல்லை என்கின்ற ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் மீண்டும் என்ன, நீங்கள் ஆனாவில இருந்து ஆரம்பிக்க வேண்டியது. எனவேதான் இன்றைக்கு இந்த கோரிக்கை உங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளை இருக்கக்கூடிய மத்தியிலே சிந்தனையை கிளப்ப வேண்டும் என்பதற்காக தான் மீண்டும் படையை அனுப்புவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு கோரிக்கை வைக்குமா என்று நாங்கள் இன்றை கேட்கின்றோம். அந்த அரசு அந்த கோரிக்கை வைப்பதற்கு முன்வரும் என்று சொன்னால் அதை நாங்கள் ஆதரிப்பதற்கு தயங்க மாட்டோம் என்று இன்றைக்கு நாம் சொல்லியிருக்கோம். இந்திய அரசினை பொறுத்தவரையிலே இன்றைக்கும் இந்திய இலங்கை உடன்படிக்கை என்பது நிராகரிக்கப்படவில்லை, ரத்து செய்யப்படவில்லை. இன்றைக்கும் அது அமுலிலே இருக்கிறது இன்றைய தேதி வரையில். ஆனால் என்ன நிலை, ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய ஷரத்து சொல்லுகிறது, இந்தியா மஸ்ட் என்ஷூர் தி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் தி தமிழ்ஸ். இந்திய நாடு அங்கே வாழுகின்ற தமிழர்களுடைய பாதுகாப்பிற்கும் அவர்களுடைய கௌரவமான வாழ்க்கைக்கும் உத்தரவாதம் அளிக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது இந்தியா ஏன் நழுவ வேண்டும்? இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. உருவாக்கப்பட்ட வடகிழக்கு மாகாண கவுன்சில் இன்றைக்கு இலங்கை பாராளுமன்றத்தினுடைய மசோதாவினால இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் என்று நாடகம் ஆடினார்கள். எங்கே தேர்தல் வரப்போகின்றது? எங்கே மாகாண கவுன்சில்? எனவேதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது அவ்வளவு சுலபமாக தூதரக அளவிலே பேசி அரசியல் நெருக்கடிகளை உருவாக்கி அதன் மூலமாக தீர்வு காண போகிறோம் என்று சொன்னால் கொக்குத்தலையிலே வெண்ணையை வைத்து அது கண்ணை மூடியதற்கு பின்னால் இவன் சென்று கழுத்தை பிடித்துக் கொண்டு வருவேன் என்று சொன்னால் இதை நம்புவதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை. எனவேதான் இன்றைக்கு இந்த கோரிக்கை என்பது, இன்றைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை படையை அனுப்புவதா வேண்டாமா என்பதல்ல. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இதுவரை மத்திய மாநில அரசிடமிருந்து என்ன உருப்படியான யோசனைகள் வந்திருக்கிறது? நேற்றைக்கு முன்தினம் பாராளுமன்றத்திலே சொல்லுகிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினருடைய குழுவை அனுப்புகின்றோம். தூதரையே இன்றைக்கும் வரவேற்காமல் இருக்கக்கூடிய பிரேமதாசாவினுடைய நிலை பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர் வரவேற்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? பாராளுமன்ற உறுப்பினருடைய குழு எதற்கு அங்கே செல்லுகிறது? எத்தனை தமிழர்களுடைய மண்டையோடு அங்கே கிடக்கிறது என்று எண்ணுவதற்காக செல்லுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இனிமேல் இந்த பிரச்சனையிலே மீண்டும் தூதரகம், மீண்டும் பாராளுமன்ற குழு இதெல்லாம் நடக்க போவதாக எனக்கு நம்பிக்கை இல்லை. வேறு யாராவது அரசியல்வாதிகள் நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கைக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். எனவேதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில் மத்திய மாநில அரசுகள் மிக வேகமாக செயல்பட்டால் ஒழிய எஞ்சி இருக்கக்கூடிய தமிழர்களை கூட நாம் அங்கே காப்பாற்ற முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். தமிழகத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை நண்பர் பாண்டியன் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல இன்று வரையிலே அருமை தோழர் பத்மா அவர்களையும் அவருடைய அருமை தோழர்களையும் கொன்றவர்கள் இன்று வரையிலே சுட்டிக்காட்டப்பட்டு யார் என்று அடையாளம் தெரிய முடியாத ஒரு நிலை என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த அரசு இலங்கையிலே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய பாசிச வெறியர்களோடு கூட்டணி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். பத்மநாபா அவர்கள் ஏன் இங்கே வந்தார் என்று கேட்கக்கூடிய நிலையிலே இந்த அரசு இருக்கிறது என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசையும் இந்திய அரசையும் நம்பி பாதுகாப்போடு இங்கே இருக்கலாம் என்று வந்த பத்மநாபா அவர்கள் அவர்கள் செய்த பாவம் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். இந்த அரசிற்கு கொஞ்சமாவது நாகரிகம் என்பது இருக்கும் என்று சொன்னால் இன்ற அளவிலாவது பத்மநாபனுடைய இந்த கொலையை பற்றி விடுதலை புலிகளுக்கு ஒரு கண்டனத்தையாவது இந்த அரசு செய்திருக்கும் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் வரவேற்றிருக்க முடியும். ஆனால் எந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த பாசிச வெறியர்களோடு இவர்கள் கூடி குலாவுகிறார்கள் என்று சொன்னால் இன்னும் ஒரு வெட்கக்கேடான சம்பவத்தை பாருங்கள். பாராளுமன்றத்திலே சொல்லுகிறார்கள், வவுனியாவிற்கு சென்று வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்லுகிறார், இலங்கையிலேயே அகதிகள் முகாமை அமைப்பதற்கு இந்திய அரசு முன்வர வேண்டும், இந்திய அரசு பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த எழுச்சிவாயனும் ஆமாம் என்று சொல்லுகிறார். இலங்கையிலே குண்டு மாறி பொழிந்து கொண்டிருக்கின்றது. விஜயரத்னவே அதை சொன்னானே,
8 லட்சம் தமிழர்களை நான் யாழ்ப்பாணத்திலே இருந்து அப்புறப்படுத்தி விட்டு புலிகளோடு இறுதி சண்டையை நடத்தப் போகிறேன் என்று சொன்னபொழுது கண்டித்தவர்கள் இன்றைக்கு எப்படி அங்கே அகதி முகாம்களை அங்கேயே அமைப்பதற்கு நீங்கள் உத்தரவாதம் அளிக்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இது சர்வதேச இன்டர்நேஷனலா சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எனக்கு விளக்க வேண்டும். என்னுடைய நாட்டிலே நான் எப்படி அகதியாக இருக்க முடியும்? இது சர்வதேசத்தினுடைய அளவிலே பார்க்க வேண்டும். யுனைடெட் நேஷன் சர்வதேச ஸ்தாபனத்தினுடைய அடிப்படையில் இயங்க வேண்டும் என்று சொன்னால் இது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய அகதிகளுக்கும் வேட்டு வைக்கக்கூடிய நிலைதான் அங்கே அகதிகள் முகாமை ஏற்படுத்தப் போகிறோம் என்று சொல்லுவது. எனவே இதனை நாம் கண்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு இருக்கின்றோம் என்பதனால்தான் தமிழகத்திலே இன்றைக்கு பல்வேறு விதமான நிலையிலே இலங்கை தமிழருடைய பிரச்சனையில் மத்திய மாநில அரசுகள் செய்யக்கூடிய தவறுகளை இன்றைக்கு நாம் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றோம். தோழர் பத்மநாபா அவர்களை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த நண்பர். இன்றைக்கு ஏதோ சொல்லுகிறார்கள், இலங்கை ஒரு தனித்த நாடு, இந்தியா ஒரு தனித்த நாடு, இரண்டு நாட்டினுடைய நலன்களும் ஒன்றோடு ஒன்று பின்றி இருக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும். இன்றைக்கு இலங்கையிலே தமிழருடைய பிரச்சனை என்று சொன்னால், அங்கே அமைதி இல்லை என்று சொன்னால் இந்தியாவை அதை பாதிக்கும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். எனவே இன்றைக்கு அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கையிலே நடைபெறக்கூடிய இந்த நிலை, இந்தியா ஏதோ சர்வசாதாரணமாக நான் கையை கழுவி விட்டேன், அது உள்நாட்டு பிரச்சனை என்று சொன்னால், தன்னுடைய பக்கத்து வீடு எரிகின்ற பொழுது இங்கே இருக்கின்றவன் சினிமா பாட்டை ரசித்துக் கொண்டிருப்பதை போன்ற ஒரு நிலை ஏற்பட இவனுடைய வீட்டிற்கும் தீப்பற்றுவதற்கு அதிக நாள் ஆகாது என்பதை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இன்றைக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இழப்பு என்பது ஈழ புரட்சிகர விடுதலை இயக்கத்திற்கு இன்றைக்கு தற்காலிகமான இழப்பாயிருந்தாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவரையும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக நீங்கள் நம்பலாம், தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் உங்களோடு இருக்கிறோம் நாங்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு காலகட்டத்திலேயும் உங்களை கைவிடுவதற்கு நான் எங்களுடைய தலைவரோ அல்லது எங்களுடைய கட்சியோ நிச்சயமாக இல்லை என்பதை நீங்கள் உறுதியாக உணர்ந்து இந்த நிலை நீடித்து இப்படியே இருக்கும் என்று நீங்கள் நம்ப வேண்டாம். அரசியல் ரீதியாக இன்றைக்கு பல்வேறு மாறுதல்கள் பல்வேறு நாடுகளிலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சர்வாதிகார பாசிச சக்தி இலங்கையிலே இருந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழர்களுக்காக போராடுகிறோம் என்கின்ற ரூபத்திலே இருக்கக்கூடிய அந்த சக்தி தானாக மனம் திருந்தி அவர்கள் ஜனநாயகத்திற்கு வர வேண்டும், இல்லை நாய்வாலை நிமிர்த்த முடியாது என்கின்ற நிலை என்று சொன்னால் வாழையாவது வெட்டியாக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு உருவாகி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய விடுதலை இயக்க நண்பர்களோடு நாங்களும் உங்களுடைய அந்த துயரத்தை பங்கு கொள்கின்றோம். அன்றைக்கு தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த நிகழ்ச்சி ஏற்பட்ட ஓராவது மணி நேரத்திலே எனக்கு தலைவர் தகவல் சொன்னார்கள், இது போன்ற நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, உடனடியாக இதை பற்றிய விவரங்களை தெரிவியுங்கள், கட்சியின் சார்பாக நம்முடைய கண்டனத்தை தெரிவியுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அவரை இழந்து வாடுகின்ற நீங்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், பெரிய இழப்பாக இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் ஒரு மிகப்பெரிய தியாகசீலர், விடுதலை வீரர், ஒரு நாட்டிற்கான தலைமையை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய தகுதி பெற்ற அனைத்தையும் பெற்றிருக்கக்கூடிய அவர்கள் இன்றைக்கு சுதந்திர ஒளிவிளக்கை இன்றைக்கு ஏற்றிச் சென்றிருக்கின்றார்கள். அந்த ஒளிவிளக்கான தீபத்தை எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் பொறுப்புணர்வோடும் கடமை உணர்வோடும் அவற்றை விட்டுச் சென்றிருக்கக்கூடிய அந்த பணியினை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அது ஒன்றுதான் இன்றைக்கு நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய அஞ்சலியாக இருக்க முடியும். இந்திய நாட்டிலே இன்றைக்கு பல்வேறு அரசியல் குழப்பங்கள் இருந்தாலும் கூட தெளிவான அரசியல் நிலை வருகின்ற பொழுது பத்மநாபா அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை நிச்சயமாக ஈழத்திலே ஒரு அமைதியை ஏற்படுத்தும், ஈழ மக்களுக்கு ஒரு புத்துளவு புத்துயிரும் புதிய வாழ்க்கையும் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அவருக்கு நான் அஞ்சலி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.